மீனா பெயருக்கு ஏற்றார் போல் அழகிய கண்கள் அசாத்தியமான நடிப்பு திறமை எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அவர்களுக்கு கச்சிதமாக ஜோடியாக பொருந்தும் வெகு சில நடிகைகளில் மீனாவும் ஒருவர் இவர் நடித்த பல திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸை கலக்கி வந்த நிலையில் இவர் முதன்முறையாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த எண்ணெஞ்சங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதன் பிறகு ரஜினியுடன் சிறுவயதாக இருந்தபோது மீனா நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் படம் இன்றைக்கும் ரசிகர்களின் எவர்கிரீன் ஃபேவரட் இந்த படத்தை பார்த்துவிட்டு எல்லோரும் கொண்டாடியது அந்த சிறுமியை தான் வசனம் பாதி பேச மீதியை கண்களே பேசிவிட அந்த சிறுமி வளர்ந்து நடிகையாவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை தமிழில் முதன் முதலாக நாயகியாக என்ட்ரி கொடுத்த படம் என் ராசாவின் மனசிலே ராஜ்கிரனுடன் இணைந்து நடித்த மீனாவிற்கு இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது தொடர்ந்து ரஜினியுடன் எஜமான் படத்தில் மீனா ஏற்று நடித்திருந்த வைத்தீஸ்வரி கேரக்டர் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது மாமா கிட்ட சீட் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க என்ன நானே பண்ணது அதன் பிறகு ரஜினியுடன் இணைந்து முத்து வீரா போன்ற படங்களில் நடித்தார் இதில் முத்து படத்தில் இவரின் நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது எல்லாரும் கை தட்டினா நீ பெரிய ஆளா அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க டிராமா பாக்க வந்தியா இல்ல பொம்பை எடுக்க வந்தியா உங்களுக்கு நாய் இருக்கல என்ன திமிரா அது எனக்கு இல்ல பின்ன எனக்கு முத்துவுக்கு முன்னதாக வந்த நாடாமை திரைப்படம் மக்களை வெகுவாக கவர்ந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற மீனா பொண்ணு என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாரா பொண்ணு கார்த்திக்குடன் இவர் நடித்த அரிச்சந்திரா ஆனந்த பூங்காற்றை முதலான படங்களிலெல்லாம் புடவை கட்டிக்கொண்டு அமைதியாகவும் ஒரு பக்க அளவிலான வசனங்களை மட்டும் பேசி நடித்தார் மீதமுள்ள வசனங்களை எல்லாம் மீனாவின் கண்களை பேசின அதே சமயம் விஜயுடன் சரக்கு வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க என்று வேறொரு பாடலுக்கு குத்தாட்டமும் போட்டு ஹிட் அடித்தார் கமலுடன் அவே சண்முகியில் நடித்து நடிப்பிலும் ஸ்கோர் அள்ளினார் காதல் கணவனை குழந்தை பிறந்து வளர்ந்த பிறகு விவாகரத்து வாங்கிவிட்டு அப்பா பெண்ணாக பணக்கார தனத்துடன் வலம் வரும் கேரக்டரை அட்டகாசமாக செய்திருந்தார் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரியில் பாக்யராஜ் இயக்கத்தில் நடித்தார் அஜித்துடன் ஆனந்த பூங்காற்றைவில் மெச்சூரான கேரக்டர் செய்திருந்தார் வெள்ளன் படத்தில் மாடர்ன் டிரெஸ்ஸுடன் வலம் வந்தும் அசத்தினார் அதே சமயம் சிட்டிசன் படத்தில் பிளாஷ்பேக் காட்சியில் அஜித்தின் மனைவியாக மீனவ பெண்ணாக நடிப்பில் புது பரிமாணம் காட்டினார் நடிகை மீனா இது முழு பூசிக்காய சோத்துல மறக்கிற வேலைங்க 15 கோடி வாக்கிட்டு போட்டு பேய்மவன் எவன் தெரியுமையா எம்எல்ஏ இயக்குனர் சேரனின் மூன்று படங்கள் மீனாவின் நடிப்புக்கு முத்தான படங்களாக அமைந்தது சேரனின் முதல் படமான பாரதி கண்ணம்மாவில் பார்த்திபனுடன் கண்ணம்மாவாக நடித்து பிரமிக்க வைத்தார் பார்த்திபனை காதலித்து உருகும் கதாபாத்திரம் இருவருக்கும் நடக்கும் மன போராட்டத்தை அழகாகவும் ஆதங்கம் நிறைந்தும் வெளிப்படுத்தினார் சேரனின் இரண்டாவது படமான பொற்காலம் படத்திலும் மீனாவின் கதாபாத்திரம் கவிதை மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது முரளியை உருகி உருகி காதலிப்பார் என்னால போக முடியாது பின்னர் இடைவெளி விட்டு சேரன் இயக்கத்தில் பார்த்திபனும் முரளியும் இணைந்து நடித்த வெற்றி கொடிக்கட்டு படத்திலும் மீனாவின் கதாபாத்திரம் மெய்சிலிர்க்க வைத்தது சுந்தர்சி இயக்கத்தில் பிரபுதேவாவுடன் நாம் இருவர் நமக்கிருவர் படத்தில் காமெடி கலாட்டா கிளாமர் என புது ரூட்டில் நடித்து வியக்கவும் மலைக்கவும் வைத்தார் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தார் மீனாவின் மார்க்கெட் குறையவே இல்லை தனக்கென ஒரு கதை நல்ல கேரக்டர் என்று தேர்வு செய்து நடித்தார் அப்படித்தான் அமைந்தது ரிதம்
இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் அர்ஜுன் ரமேஷ் அரவிந்த் ஜோதிகா நடிப்பில் உருவான ரிதம் படத்தில் காட்சிக்கு காட்சி தன் நடிப்பாலும் வசன உச்சரிப்பாலும் சிக்ஸர் சிக்ஸராக அடித்து விளாசினார். இத்தனும்டா ஆசிரமத்துக்கு சேவை பண்றதுன்னு சும்மா இல்ல. இந்த ஏஜ்ல டிஸ்கோதெக் போகாம சோஷியல் சர்வீஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா நீங்க உத்தர தான் இந்த பெரிய விஷயம்ங்கறீங்க. திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் சினிமாவில் இருந்து சற்று தள்ளியே இருந்த மீனா மீண்டும் அதிரடியாக திருஷ்யம் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைந்தார் ரஜினியுடன் அண்ணாத்து திரைப்படத்தின் மூலம். இந்த படம் மீனாவின் ஆக்டிங் கெரியருக்கு மீண்டும் தொடக்கப்புள்ளி வைத்தது. என்றென்றும் ரசிகர்கள் மனதில் நீங்க இடத்தை பிடித்த நடிகை மீனாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.